ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோத்திங் ஸ்பெஷல். இன்னைக்கு என்னோட சாரி வாட்ரு ஆர்கனைசேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த உடன் கப்போர்டில் தான் நான் வந்து என்னோட சாரியை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து ஸ்டீல் பீரோ அந்த மாதிரி இருக்கிறத விட உடனில் வச்சா சாரியோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து உடனில் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட சாரி கப்போர்டோட ஓவர்வியூ. என்கிட்ட நிறைய சாரீஸ் எல்லாம் இருக்காதுங்க. மினிமம் வந்து ஒரு 50 to 60 சாரீஸ் தான் வச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா சாரீஸ் இப்போ நான் வாங்கும்போது என்கிட்ட இருக்கிற ரொம்ப ஓல்டு சாரீஸை வந்து வேறு யாருக்காவது கொடுத்துருவேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப இது வந்து கிளம்ஸியாகவும் ஆகாது, அதனால் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கும் தேவையில்லாமல் நிறைய வச்சுருக்கிறத விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். அதை நான் எப்போவுமே தவறாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட சாரியோட ஓவர்வியூ. மோஸ்ட்லி இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற சாரீஸ். இது வந்து இந்த ஷிஃபானில் பார்டர் வச்ச சாரீஸ் எல்லாம் வந்து கீழே வார்ட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஷிஃபான் மெட்டீரியலில் பார்டர் வச்ச மாதிரி வர சாரீஸு. இது வந்து ரெகுலராக ஆஃபீஸ் வியர்ஸ் தான், இல்லைனா எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி விஷயங்களில் இதை இந்த சாரீஸ் யூஸ் பண்ணுவேன். இது சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பார்டர் வச்சு நல்லாவும் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு டைப் ஆஃப் சாரீஸு. இன்ஸ்கர்ட்ஸ் வந்து எல்லா கலர்ஸும் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து ரெகுலராக ஆஃபீஸ் வியர் பண்ணுற சாரீஸு. அதுக்கு மேலே இருக்கிற கபோர்டில் கொஞ்சம் காட்டன் சிந்தட்டிக் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். நார்மலாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற சாரீஸ் தான். இதுதான் இப்போ ரீசன்ட் கலெக்ஷன், கேரளா டைப் சாரியில் யானை பார்டர் போட்ட சாரீ. இது வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த சாரீ வந்து நியூ சாரீ, இன்னும் யூஸ் பண்ணல. எப்போவுமே நியூ சாரீ வாங்கினா அந்த இடத்துல தான் வைப்பேன். ஒரு பூஜைக்காக வாங்கினேன், கொரோனானால் இந்த பூஜை இன்னும் நடக்கலை. ஸோ இன்னும் இந்த சாரியை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பீகாக் க்ரீனில் வந்து பிங்க் பார்டர் வச்ச ஒரு சாரீ. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கிற சாரீஸு, சாஃப்ட் சில்க், காட்டன் சில்க் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அது ஏதாவது லோக்கலைஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி என்ன யூஸ் ஃப்ரைடேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ட்ராவில் நம்ம ரேண்டமாக எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளவுசஸ் வந்து வச்சுருப்பேன். இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் இருக்கிற மாதிரி ஒன்று ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ், எல்லா கலருக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், மிக்சட் மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ப்ளவுஸ். இது வந்து எல்லா சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ் வச்சு பேக் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸு. இந்த மாதிரி 2-3 ப்ளவுஸ் இருந்தாலே நம்ம நிறைய சாரீஸ்க்கு வந்து மிக்சட் மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து நான் ரெடிமேட் ப்ளவுஸஸ் தான் வச்சுருக்கேன். பட்டு சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, டிசைனர் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஆஃப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே நிறைய சாரீஸ்க்கு மிக்சட் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி சாரீஸு. இந்த சாரீ வந்து ரொம்ப ஸ்பெஷலான சாரீ, என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த சாரீ. ஸோ அதனால் இது வந்து எப்போவுமே வந்து ரொம்ப பொக்கிஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட் சாரீ, யாரையும் டச் கூட பண்ண விட மாட்டேன். இந்த எல்லோ கலர் சாரீ வந்து முதல்ல எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த சாரீ, அதனால் அதுவும் என்னோடய ஃபேவரட். அதுக்கு மேலே எல்லா சில்க் சாரியும் ஹேங் பண்ணியிருக்கேன். சில்க் சாரீ மோஸ்ட்லி ஹேங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஹேங் பண்ணுறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால் ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய முகூர்த்தம் சாரீ, மெரூன் கலரில் குட்டி குட்டியாக மாங்காய் பார்டர் போட்ட சாரீ. என்னோட மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து நான் காஞ்சிபுரத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இது தீபாவளிக்கு வாங்கின ஒரு பட்டு சாரீ. இது வந்து பிரிண்டட் டிசைன் அண்ட் வித் எம்ப்ராய்டரியோடு இருக்கிற ஒரு மைசூர் சில்க் சாரீ. இது வந்து ஒரு தினமலர் காம்படிஷனில் வின் பண்ண சாரீ. அப்புறம் க்ரீன் சாரீ, பீகாக் ப்ளூவில் க்ரீன் பார்டர் போட்ட சாரீஸு. இது எல்லாமே சில்க் சாரீஸ் தான், எல்லா கலர்ஸ்லேயும்.
ஸோ காஞ்சிபுரத்தில் சாரீஸ் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். மோஸ்ட்லி காஞ்சிபுரத்தில் பிரகாஷ் சில்க்ஸ் வந்து நல்லாயிருக்கும், நான் அங்கே தான் வாங்குவேன். இதுவும் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்த சாரீ. இது வந்து ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு எல்லோ டொமினண்ட்டாக தெரியுது, பட் எல்லா கலரும் மிக்சடு. இதுவும் ரீசெண்டாக வாங்கின ஒரு சாரீ, பிங்க் வித் க்ரீன் பார்டர். இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், 3/4 ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஓல்டு சாரீ, ஆனால் கட்டினா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். வித் மெரூன் பார்டர், ப்ளூ வித் மெரூன் பார்டர். ஸோ அவ்வளோதான் என்னோடய சாரீஸு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டான சாரீஸு, அதனால் இதெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த சாரீ நல்ல வெயிட்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீனில் ஆஃப் சாரீ டைப் சாரீ. ப்ளவுஸும் அதே மாதிரி மிக்சடாக தான் இருக்கும். இதோட முந்தியும் நல்ல ஒர்க் வச்ச சாரீ. இது வந்து எங்கள் அம்மா வாங்கினாங்க, நான் அவங்க யூஸ் பண்ணாமல் இது வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வரும் ஃப்ளீட்ஸ்க்கு. இது வந்து ஒரு டிசைனர் சாரீ, இதுவும் ஒரு ஆஃப் சாரீ டைப் சாரீ தான், ஆனால் வந்து கோல்டு வித் அந்த சில்வர் மாதிரி வரும், பிளாக் வித் சில்வர் மாதிரி வரும். ரொம்ப ஹெவி வெயிட். இது மேரேஜுக்கு முந்தின நாள் கட்டின பட்டு சாரீ, மடித்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு ஹெவி வெயிட் சில்க் சாரீ. இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க்கு பிங்க் கலரில். இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வியர் பண்ணாவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங் குட்டாக இருக்குது. நல்ல சாரீ, என்னோடய ஃபேவரட் சாரீ. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நான் ஷிஃபான் சாரீஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஷிஃபானில் வந்து எல்லோ பிங்க், மோஸ்ட்லி ஷிஃபான் வந்து ஃபேவரட் சாரீஸ் எனக்கு. ஸோ ஷிஃபான் சாரீஸ் வந்து இங்கே மடித்து வச்சுருக்கேன். அது கீழே வந்து ஒரு ஹெவி ஒர்க் சாரியும் வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஹெவி ஒர்க் சாரீ. இது நல்ல ஒர்க் வச்ச சாரீ. இது வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன். இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ. என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாரீ. இது கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி பயங்கர ரிச் லுக்காக இருக்கும். இப்போ ஒரு மினி ஷாப்பிங் ஹால். இந்த சில்க் சாரீ நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இது வந்து நல்ல ஒரு பீகாக் க்ரீனில் ஒரு பிங்க் கலரில் முந்தி பார்டர் எல்லாமே. பார்டர் வந்து நல்ல ரொம்ப லாங் லென்த்தி, நல்ல பெரிய பார்டர். இந்த சாரீ நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக. ஆனால் அந்த மேரேஜ் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேரேஜ் எதுவும் நடக்காததுனால இன்னும் அதை ஸ்டிச் கூட பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ கொரோனாவால் நிறையா வந்து இதுவாகிடுச்சு, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இதுதான் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்கேன் அந்த ப்ளவுஸ்க்கு, இன்னும் ஸ்டிச் பண்ணல. இது வந்து இந்த டிசைன் வந்து கைக்கு வரும், நல்லா குட்டி குட்டி பாக்ஸ் குள்ள ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அக்கா வந்து வீட்டில் பண்ணி கொடுத்தாங்க, ப்ரைஸும் ரொம்ப நல்லா கம்மியாக தான் வாங்கினாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து நெக்குக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாரியும் ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன். இது வந்து கோப்டெக்ஸில் தான் இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட இந்த கார்டு வந்துச்சு. இந்த சாரியை வந்து யார் வந்து வியூ பண்ணாங்க, அந்த நெஞ்சது யாருன்றது ஃபோட்டோவோடு போட்டிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நம்ம இப்போ வீடு கட்டினது யாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது, அதே மாதிரி நம்ம சாரீஸில் இது பண்ணதும் இவங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஏன்னா சாரீங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.